Y Y dash என்பது ஒரு நீளமான கடத்தி, AB என்பது அந்த கடத்தியில் ஒரு சிறிய பகுதி. இந்த சிறிய பகுதியை நாம் நீளக்கூறு DL என எடுத்துக்கொள்வோம். இந்த நீண்ட நேரான கடத்தியில் மின்னூட்டம் பாயும்போது ஏற்படக்கூடிய காந்தப்புலத்தை தான் இந்த வீடியோவில் நாம் கணக்கிட இருக்கிறோம். இந்த சிறிய கூறு DL இருந்து இரண்டு கோடுகளை P என்ற புள்ளியில் வரையும் போது DPI என்ற கோணத்தை உருவாக்குகிறது. BP-க்கு செங்குத்தாக AC-யை வரைந்து கொள்வோம். இப்பொழுது ABC என்ற செங்கோணம் கோணம் நமக்கு கிடைக்கிறது. O-விலிருந்து P வரைக்கும் உள்ள தொலைவை A என எடுத்துக்கொள்வோம். P-யிலிருந்து DL வரைக்கும் உள்ள தொலைவை R என எடுத்துக்கொள்வோம். AP-க்கும் OP-க்கும் இடையில் உள்ள கோணத்தை பை என எடுத்துக்கொள்வோம். இப்பொழுது பயோட் சவர்ட் லாவை பயன்படுத்தி நாம் பி என்ற புள்ளியில் மின்புலத்தை கணக்கிட இருக்கிறோம். டிஎல் என்ற நீளக்கூறின் வழியாக மின்னூட்டம் பாயும்போது பி என்ற புள்ளியில் ஏற்படக்கூடிய காந்தப்புலத்தின் மதிப்பை பயோட் சவர்ட் விதி கூறுகிறது. டிபி ஈக்குவல் டு மியூசியோரோ பை ஃபோர் பை ஐடிஎல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர் இன்டு என்கேப் என நாம் பயோட் சவர்ட் லாவை எழுதலாம். இதில் என்கேப் என்பது காந்தப்புலத்தின் திசையை குறிக்கிறது. இந்த காந்தப்புலத்தின் மதிப்பில் சைன் தீட்டா இருக்குது, நாம் அதை பையில் மாற்றணும். அதுக்காக முதல்ல இந்த சைன் தீட்டாவுக்கு மதிப்பை கண்டுபிடிப்போம். ஏபிசி என்பது ஒரு செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணத்தில் சைன் தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை கர்ணம். இங்கே எதிர்பக்கம் ஏசி, கர்ணம் ஏபி. எனவே சைன் தீட்டா ஈக்குவல் டு ஏசி பை ஏபி என எழுதலாம். ஏபியின் மதிப்பான டிஎல்ஐ இங்கு பிரதியிடும்போது சைன் தீட்டா ஈக்குவல் டு ஏசி பை டிஎல் என கிடைக்கிறது. இதை சமன்பாடு ரெண்டு என வைத்துக்கொள்வோம். நம்ம தீட்டாவை பையில் எழுதணும். அப்போ இப்போ ஏசிக்கு மதிப்பை கண்டுபிடிப்போம். ஏசிக்கு மதிப்பை கண்டுபிடிச்சு சைன் தீட்டாவில் பிரதியிடணும். ஏசிபி என்பது ஒரு வட்டத்தின் வில் மாதிரி இருக்குது. எந்த ஒரு வில்லின் நீளமும் அதன் ஆரத்தையும் அதனால் ஏற்படக்கூடிய கோணத்தையும் பெருக்குவதற்கு சமமாக இருக்கும். அப்படி சின்ன கிளாஸ்லேயே நம்ம படிச்சிருக்கிறோம். அதாவது வில்லின் நீளம் ஏசி சமம் ஆர் இன்டு டிபை அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ இப்போ ஏசிக்கு மதிப்பு நம்ம ஆர் இன்டு டிபை அப்படின்னு நம்ம கிடச்சிது. இந்த ஏசியோட மதிப்பை இக்குவேஷன் டூவில் பிரதியிடுவோம். அப்போ இக்குவேஷன் டூ என்னாகும்? சைன் தீட்டா சமம் ஆர் இன்டு டிபை பை டிஎல் என கிடைக்கும். இந்த சைன் தீட்டாவை மதிப்பை இக்குவேஷன் ஒன்றில் நம்ம போடுவோம். டிபி ஈக்குவல் டு மியூசியோரோ ஐ பை ஃபோர் பையை நம்ம அப்படியே போட்டுடலாம். டிஎல் சைன் தீட்டாவுக்கு பதிலாக ஆர் இன்டு டிபை பை டிஎல்னு போடுறோம். ஒன் பை ஆர் ஸ்கொயர் அங்கே இருக்குது, அப்படியே அந்த ஒன் பை ஆர் ஸ்கொயரு கீழே போட்டுரும். என் கேப் அதுக்கு திசையை குறிக்குது, அதையும் இதில் சேர்த்து எழுதிடுவோம். இப்பொழுது இந்த டிஎல் டிஎல்னு கேன்சல் ஆயிரும். எனவே டிபி ஈக்குவல் டு மியூசியோரோ பை ஃபோர் பை ஐ பை ஆர் இன்டு டிபை என் கேப் என கிடைக்கிறது. இதை சமன்பாடு மூன்று என எடுத்துக்கொள்வோம். இப்பொழுது கீழே இருக்கக்கூடிய ஆரையும் பை ஆங்கிளுக்கு மாற்றிடுவோம். எப்படி மாற்றுறது? ஏஓபி என்ற முக்கோணத்தை எடுத்துக்கொண்டால் காஸ் பை சமம் அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம், அடுத்துள்ள பக்கம் ஏ, கர்ணம் ஆர். எனவே காஸ் பை ஈக்குவல் டு ஏ பை ஆர் என எழுதலாம். இதிலிருந்து ஆர் ஈக்குவல் டு ஏ பை காஸ் பை என நாம் எழுதலாம். ஆரின் மதிப்பை சமன்பாடு மூன்றில் பிரதியிடும்போது டிபி ஈக்குவல் டு மியூசியோரோ பை ஃபோர் பை ஐ ஏ பை காஸ் பை இன்டு டிபை இன்டு என் கேப் என கிடைக்கிறது. காஸ் பை மேலே சென்று விடும், அதனால் மியூசியோரோ பை ஃபோர் பை ஐ பை ஏ இன்டு காஸ் பை டிபை என் கேப் என கிடைக்கிறது. டிஎல் நீளக்கூறினால் ஏற்படக்கூடிய காந்தப்புலத்தின் மதிப்பு தான் டிபி. ஆனால் நமக்கு ஒய் ஒய்டேஷனால் ஏற்படக்கூடிய காந்தப்புலத்தின் மதிப்பை கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கு நாம் டிபியை இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு லிமிட் வேணும், லோவர் லிமிட் வேணும், அப்பர் லிமிட் வேணும். ஸோ இந்த பையோட லோவர் லிமிட்டை நம்ம பார்த்துட்டோம்னா இதை நம்ம கீழே இருக்கக்கூடிய லிமிட்டை மைனஸ் பை ஒன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்பர் லிமிட்டை வந்து பை டூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எனவே நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது மைனஸ் பை ஒனில் இருந்து பை டூக்கு இன்டகிரேட் பண்ணணும். இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ணி பார்ப்போம். இன்டகிரல் டிபி சமம் மைனஸ் பை ஒன் டு பை டூ மியூசியோரோ ஐ பை ஃபோர் பை ஏ காஸ் பை டிபை இன்டு என் கேப். இதில் மியூசியோரோ ஐ பை ஃபோர் பை ஏ கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, அதை நம்ம அப்படி வெளியே எடுத்துக்கிட்டோன்னா மைனஸ் பை ஒன் டு பை டூ காஸ் பை டிபை இன்டு என் கேப் வருது. காஸ் பை டிபைக்கு இன்டகிரேஷன் வந்து நமக்கு சைன் பை அப்படின்னு தெரியும். எனவே பி ஈக்குவல் டு மியூசியோரோ ஐ பை ஃபோர் பை ஏ சைன் பை லிமிட் மைனஸ் பை ஒன் டு பை டூ என் கேப் என கிடைக்கிறது.
இப்போ நம்ம லிமிட்டை அப்ளை பண்ணும்போது மியூ ஜீரோ ஐ பை ஃபோர் பை ஏ சைன் பை டூ மைனஸ் சைன் மைனஸ் பை ஒன் என நம்ம லிமிட் அப்ளை பண்ணலாம். சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா சமம் மைனஸ் சைன் தீட்டா என்பது நமக்கு தெரியும். எனவே இந்த சமன்பாட்டை பி ஈக்குவல் டு மியூ ஜீரோ ஐ பை ஃபோர் பை ஏ இன்டு சைன் பை டூ மைனஸ் ஆஃப் மைனஸ் சைன் பை ஒன் என எழுதலாம். அதனை பி ஈக்குவல் டு மியூ ஜீரோ ஐ பை ஃபோர் பை ஏ இன்டு சைன் பை ஒன் ப்ளஸ் சைன் பை டூ இன்டு என் கேப் என எழுதலாம். ஈரில்லா நீளம் கொண்ட கடத்திக்கு மிக அருகில் உள்ள ஒரு புள்ளியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பை ஒன் ஈக்குவல் டு பை டூ ஈக்குவல் டு 90 டிகிரியாக இருக்கும். இந்த 90 டிகிரியை மேலே உள்ள சமன்பாட்டில் நம்ம பிரதியிடும்போது பி ஈக்குவல் டு மியூ ஜீரோ ஐ பை ஃபோர் பை ஏ இன்டு சைன் 90 ப்ளஸ் சைன் 90 இன்டு என் கேப் என கிடைக்கிறது. சைன் 90 மதிப்பு நமக்கு 1 இருப்பதனால மியூ ஜீரோ ஐ பை ஃபோர் பை ஏ இன்டு 2 கிடைக்கிறது. இந்த 2 கேன்சல் ஆயிரும், நமக்கு மியூ ஜீரோ ஐ பை 2 பை ஏ இன்டு என் கேப் என கிடைக்கிறது. எனவே ஒரு முடிவிலா நீளம் கொண்ட கம்பி வழியாக மின்னோட்டம் பாயும் போது அதிலிருந்து ஏ தொலைவில் உள்ள ஒரு புள்ளியில் ஏற்படக்கூடிய காந்தப்புலமானது மியூ ஜீரோ ஐ பை 2 பை ஏ என் கேப் என கிடைக்கிறது.